மாலை மதியமும் வேசுதென்றலும் வீங்கிழவேனிலும் மோசு வண்டரை ஒய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இனையடி நீழலே ஓங்கம் கணபதையே நமகாம் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் தங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய ஞாயிற்றுக்கிழமை நல்வாழ்த்துக்கள் அன்பர்களே நம்முடைய தினபலன் நிகழ்ச்சியிலே நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழ் வருடத்துல விகாரி வருடம் கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம் இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் தேய்பிரை பிரோஷம் சிவராத்திரி வாஸ்து நாள் ஆகவே இந்த நாளிலே நீங்கள் சிவபெருமானை வழிபடுவதனால் எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் அதுவும் வாஸ்து நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதியதாக வீடு கட்ட தொடங்குவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் அமைகிறது இனி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் நன்மைகளை நவக்கிரகங்கள் போகிறார்கள் என்று காணலாமா மேஷ ராசி அன்பர்களே இன்று பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திர பகவான் சித்திரை நட்சத்திரத்திலே அனுக்கிரகம் புரிகிறார் ஆகவே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலே இன்றைக்கு சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் இவர் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகச்சிறந்த மேன்மைகளை உருவாக்கி தருவார் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு மிகுந்த ஆதரவாக இருப்பார்கள் தாய் மாமனுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த நாளில் வந்து உங்களுடைய வீர பிரதாபங்களை எல்லோரும் புகழ்ந்து பேசுவார்கள் அசுவனி நட்சத்திரத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு காரிய வெற்றி உண்டு பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு திருமணங்கள் கூடக்கூடிய ஒரு யோகம் உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய என் இரண்டு வண்ணம் முத்து வண்ணம் ரிஷபராசி அன்பர்களே இந்த நாள் ஒரு ஆனந்தமான நாளாக உங்கள் வாழ்க்கையிலே அமையப் போகிறது அதே நேரத்திலே இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்கெல்லாம் இன்னைக்கு உற்சாகமான நாள் எக்காரணம் கொண்டு ஒரு ரிஷபராசிக்காரர்கள் இன்னைக்கு கடன் வாங்கக்கூடாது உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கடனும் யாரையும் பகச்சிக்கிடக்கூடாது இதனால் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் நன்மைகள் உண்டு ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு மிருகசிரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவி உறவிலே விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய என் ஒன்று வண்ணம் மாணிக்க வண்ணம் மிதுனராசி என்பர்களே இந்த நாள் நீங்கள் புகழடையக்கூடிய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய நல்ல நாள் பஞ்சமஸ்தானம் வலுத்திருக்கு சந்திர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார்கள் மிகச்சிறந்த யோகம் உங்களுடைய தாயார் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு நன்மைகளை புரிவார் தாய் பாசம் அதிகரிக்கும் உங்களுடைய செயல்களிலே சில குழப்பங்கள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும் புகழ் பெறக்கூடிய யோகம் உண்டு மிருகசிரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்திலே புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகும் நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொழுதுபோக்கு சாதனங்களின் மீது ஈடுபாடு கூடும் இந்த நாள் வர்த்தகம் உங்களுக்கு அதிகரிக்கும் சுகமான சந்தோஷமான நாள் அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய என் ஐந்து வண்ணம் இலைப்பச்சை வண்ணம் கடகராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய உடல் நலத்துல அதிக அக்கறை எடுத்துக்கிடணும் காலையில் எழுந்திருச்ச உடனே நெற்றியில் திருநீரு பூசி திருவாசகம் படிக்கிறோம் கடகராசிக்காரர்கள் இந்த சூக்ஷம பரிகாரத்தை தயவு செய்து பின்பற்றுங்கள் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய காலையில் எழுந்தவுடனே நெற்றியிலே திருநீர் பூசி திருவாசகத்தை படியுங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஐந்தாம் இடத்திலே சூரிய பகவான் இருப்பதனாலே தந்தை வழி உறவுகளால் நன்மைகளும் ஏற்படும் அவர்களுடைய குடும்பத்தில் மூத்தவர்களுடைய உடல் நலத்தில் அக்கறையும் காட்டுங்கள் உணர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் உடல்நலத்திலே அக்கறை எடுத்துக்கிடலும் பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீண்ட நாளைய நண்பர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் மாறுபட்ட கருத்துக்களை மனதில் வையுங்கள் வெளியே சொல்லாதீர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வி நிலை உயரும் அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய என் ஆறு வண்ணம் வெள்ளை வண்ணம் சிம்மராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ மூன்றாம் இடத்திலே புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறார்கள் நல்ல தனலாபம் வரும் இந்த சீனியர் சிட்டிசன்ஸுக்கு கொஞ்சம் ஞாபக மருதி இப்ப அதிகம் வரும் ஆகவே உங்களுடைய செயல்களை குறித்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது வியாபாரம் தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கம்யூனிகேஷன் துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபார லாபம் உண்டு பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இடமாற்றம் உண்டு உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தந்தையாருடைய உடல்நலத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய என் ஒன்பது வண்ணம் பவள வண்ணம் கண்ணீராசி என்பர்களே கண்ணீராசிக்காரர்கள் இன்றைக்கு உங்க உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்களேன் இந்த ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் சிலருக்கு ஏற்பட்டு நிவர்த்தியாகும் இதனால வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்கார் நல்ல தன லாபத்தை இன்னைக்கு கொடுக்க போறார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அக்கம் பக்கத்தோரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் உங்க கம்யூனிகேஷனால லாபம் வரும் அஸ்த நட்சத்திரத்தை சார்ந்த எழுத்தாளர்கள் புகழ் பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதர உறவுகளில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய என் மூன்று வண்ணம் தேன் வண்ணம் துலாம் ராசி என்பர்களே இந்த நாள் எதிர்பாராத தன வரவுகள் வரக்கூடிய நாள் வேலை பழு அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இல்லத்தரசிகளுக்கு நாள் முழுவதுமே இந்த பனிப்பழு இருக்கும் ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது வேலைக்கு போறவங்களுக்கு இருக்கு இல்லத்தரசிகளுக்கு ஒரு நாளும் அந்த ரிட்டர்ட்மெண்ட் இல்லை இல்லைங்களா இன்றைக்கும் விடுமுறை நாளிலும் உங்களுக்கு பனிப்பழுவு உண்டு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீண்ட நாளைய திட்டங்கள் வெற்றி பெறும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் சுற்றுலா தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் பெருகும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் சிலருக்கு வயிற்று தொந்தரவு சிலருக்கு இந்த உடல் அரிப்புகள் ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அலர்ஜி வர வாய்ப்பு இருக்கு உடல் நலத்தை பார்த்துக்கோங்க அதிர்ஷ்டங்கள் பெருகே நீங்கள் பின்பற்ற வேண்டிய என் நான்கு வண்ணம் கிரே வண்ணம் விருச்சிகராசி அன்பர்களே இந்த நாள் வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய நாள் சிலருக்கு வெளிநாட்டு பயணம் அமைகிறது வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கு தந்தையாருடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும் விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல தன வரவு உண்டு அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களால் நன்மை உண்டு கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிசினஸ்ல நல்ல முன்னேற்றம் உண்டு அதிர்ஷ்டங்கள் பெருகே நீங்கள் பின்பற்ற வேண்டிய என் ஏழு வண்ணம் ரோஜா வண்ணம் தனுசுராசி என்பர்களே இந்த நாள் ஒரு வெற்றிகரமான நாள் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி உண்டு நல்ல பணவரவிற்கு முயற்சி பண்ணுங்க உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு முயற்சி பண்ணுங்க வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணுங்க ஒற்றுமைக்கு முயற்சி பண்ணுங்க எதை பண்ணினாலும் வெற்றிங்க மூல நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும் பூராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போனோம் உத்ராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசியல்வாதிகளை பகைத்துக் கொள்ளக்கூடாது உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய என் ஆறு வண்ணம் தேன் வண்ணம் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இதனால் முன்னேற்றமான தகவல்கள் வரக்கூடிய ஒரு நல்ல நாள் எதிர்பாராத வாய்ப்புகள் வந்து வாசல் கதவை தட்டும் எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலும் நீங்கள் பணிவாக இருந்தால் பல மடங்கு வெற்றி பெறுகும் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் நன்மை திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் நன்மை அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களால் நன்மை உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஒன்பது வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம் கும்பராசி அன்பர்களே இந்த நாள் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் பாக்கியமான நாள் எல்லா முன்னேற்றமும் வாழ்க்கையில தேடி வரும் தொலைதூரத்திலிருந்து நல்ல தகவல் வரும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் கூடி வரும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த அனைவருக்கும் மிக மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய என் ஆறு வண்ணம் பால் வெள்ளை வண்ணம் மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் உணவுப் பொருட்களை பார்த்து எடுத்துக்கணும் நீங்கள் பலருக்கும் செரிமான கோளாறுகள் இருக்கும் ஆகவே உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கோங்க உணவுப் பொருட்களை பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் வெளியெடுத்து உணவுகளை தவிர்க்க முயற்சி பண்ணுங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயாருடைய உடல்நலத்தில் அக்கறை காட்டணும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வண்டி வாகன பயணங்களில் கம்யூனிகேஷன்ல எல்லாத்தையும் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கோங்க உங்களுடைய வாய்ப்புகள் வசந்தங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய என் ஐந்து வண்ணம் மரகத வண்ணம் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களைச் சேர்ந்த அன்பர்களே இந்த பதிவிலே உங்களுக்குரிய பொதுவான பலன்களைத்தான் நான் தினம் வழங்கி வருகிறேன் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு பலன்கள் தேவைப்பட்டால் ஜோதிட ஆலோசனை பெற நேரிலும் தொலைபேசி வழியாகவும் நீங்கள் ஆலோசனை பெறலாம் முறையான கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனை பெற முடியும் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்